ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் ஆடிக்டிவ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அந்த கேமோட நேம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அமாங்கஸ்ங்கிறது தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக பரவிட்டே இருக்குது. ஸோ கொரோனா வைரஸ் மாதிரி இதுவும் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. நானும் ஃபஸ்ட்டு இந்த கேமை பார்த்தோன்னே இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு கலர் கலராக சின்ன சின்ன பொம்மை மாதிரி நின்றுருக்கோம், ஒரு ராக்கெட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கேமில் அப்படி என்னடா பெருசாக இருக்க போது, இது என்னடா ட்ரெண்டிங் லிஸ்ட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த கேமோட கான்செப்டே புரிஞ்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம்னே சொல்லலாம். நான் அதிகமாக வந்து கேம்ஸ் விளாட மாட்டேன், எனக்கே இந்த கேம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேமை நாங்கள் விளாண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ கண்டுபிடிச்சின்னு உங்கள் ஃபோனை தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னடா சொல்ல வரேன், இந்த கேம் அப்படி என்னடா பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமோட ஒன்லைனர் இல்லை கான்செப்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். கூட்டத்தில் இருக்கிற கருப்பாடாக கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கேமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொத்தம் உங்களுக்கு 10 பிளேயர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 இம்போஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த கேமை உங்களால் வந்து ப்ரைவேட்டாகவும் விளையாட முடியும், இதே நேரம் பப்ளிக்காகவும் விளையாட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பப்ளிக்காக விளையாடுறத விட ப்ரைவேட்டாக விளையாடுறது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிங்கன்னா 100% என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் ஜாலியாக வந்து விளையாண்டுக்கலாம். சரி ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு இதில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது, 10 பிளேயர் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இம்போஸ்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இம்போஸ்டர்னால் வந்து உங்களோட எனிமி, ஐ மீன் எனிமின்னு சொல்ல முடியாது. இம்போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கூட்டத்தில் இருக்க கருப்பாடு, நீங்கள் திருடம் போலீஸ் விளையாண்டுருப்பீங்களா அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 பிளேயர் வேணுமா 5 பிளேயர் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 to 10 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 5 பிளேயராக இருந்தால் தான் உங்களால் கேமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த கேம் விளாட ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமை ஸ்டார்டிங் எடுத்தவுடனே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிப்பில் இருப்பீங்க. அந்த ஷிப்பில் வந்துட்டு உங்களோட கலரு அதுக்கப்புறம் கேப்பு பெட்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கலரும் கேப்ஸும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். பெட்டெல்லாம் வேணால் நீங்கள் அதிகமாக வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, நம்ம வந்துட்டு சும்மா என்டர்டைன்மெண்ட் தானே வரும். ஸோ கலர் அண்டு கேப் உங்களுக்கு எந்த கேப் பிடிச்சிருந்தா கேப் கொடுங்க, இல்லை கலர்னால் கலரே சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் அது ஒரு 5 பிளேயர் இருந்தால் விளாட்லாம். ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட 10 பிளேயர் இருக்காங்கன்னா நீங்கள் 10 பிளேயர் வச்சு கூட விளாட்லாம். எவ்வளோ இம்போஸ்டர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இம்போஸ்டர் அதுவே தான் சூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு எத்தனை இம்போஸ்டர் வேணும்னா இப்போ நீங்கள் 3 இம்போஸ்டர் வச்சுருந்தா இந்த 10 பேரில் கேமே வந்து ரேண்டமாக வந்துட்டு ஒரு 3 இம்போஸ்டர் வந்து சூஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு இம்போஸ்டர் வேணும்னா ஒரு இம்போஸ்டரை வச்சுக்கலாம். இது வந்து கேமாக தான் சூஸ் பண்ணணும், நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் கேம்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாஸ்க் இருக்கும், சின்ன சின்ன டாஸ்க். எப்படின்னு இந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறது, அதுக்கு ரெண்டு வயரை வந்து கனெக்ட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து இன்னொரு பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக் கான்செப்டான கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கேமே வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இந்த கேமோட கான்செப்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நீங்கள் இந்த கேமோட டாஸ்க் எல்லாருமே வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைன்னா அந்த இம்போஸ்டரை கண்டுபிடிக்கும். இம்போஸ்டர் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, யார் இம்போஸ்டரோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாத்தையும் கில் பண்ணி அவன் வந்து கடைசி வரைக்கும் சர்வைல் பண்ணும். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லாமல் சர்வைல் பண்ணுறது தான் இதோட கேமு. இந்த கேமில் வந்து சப்போஸ் ஒரு இம்போஸ்டர் வந்து ஒருத்தனை கொண்டுட்டான், நீங்கள் வந்து இன்னொரு டாஸ்க்கு முடிக்கும் போது நீங்கள் போய் பார்க்குறீங்க, அந்த டைமில் வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்குன்னா நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாராச்சும் மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஓட்டிங் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஓட்டிங் பண்ணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஓட்டிங் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டிங் பண்ணுற டைம், அந்த ஓட்டிங் டைம் தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பாக ஓட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறது நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக ஓட்டிங் பண்ணினா இம்போஸ்டராக நம்ம வெளியே தூக்கிப்படலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இம்போஸ்டராக கண்டுபிடிச்சாகணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இஜெக்ட் ஆகிடுவான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவுட் ஆயிடுவான். நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த இம்போஸ்டரை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிக்க முடிக்க வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். அதே நேரம் வந்துட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு பேசினீங்க வச்சுக்கோங்களேன் இன்னும் சூப்பராகவே இருக்கும். பட் கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன ரூல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, யார் இம்போஸ்டரோ அவன் வந்து நான் தான் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே நேரம் வந்து கில் பண்ண வந்து இவன் தான் என்ன கில் பண்ணா அப்படின்னு அவன் வந்து அவன் சொல்லக்கூடாது. இதை வந்து ஒரு ரூலாக வச்சுட்டு நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் வந்து நீங்கள் இந்த கேமை விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பற்றி நான் சொல்லிட்டேன், இந்த கேமை வந்து நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த கேமை நான் சொல்லிடுறத விட நீங்கள் வந்து அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் விளாண்டு பாருங்கள், விளாண்டு பார்த்து இந்த கேம் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேமோட லிங்க், இந்த கேமோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபோனில் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் பிசியில் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் பே பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம வந்து ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணி ஜாலியாக விடலாம். இதோட எம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் ஒரு 70 or 80 MB தான் வந்துச்சு, 70 to 80 MB தான் வந்துச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்டேட்டை வந்து சொல்ல போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை விளையாண்டதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் சேனல் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் சேனலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம். அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க கேமிங் மட்டும்தான் இருக்கும். அந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் தான் போயிட்டுருக்கும். நீங்கள் அதில் வந்துட்டு எனக்கு லைவில் வந்து சேட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் லைவ் போட முடியாது, பட் கேமிங்கில் வந்து லைவ் போடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேமிங்கு அண்ட் ஃபண்ணுக்காக தான் இந்த சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வந்து கேமிங்கும் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான டெக் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு க்வெஷ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இந்த சேனல் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து கேம் விளையாடுவீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேனலில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.